வணக்கம் கோலிவுட் ஆக்னியர்களே. ஆரம்பத்தில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய நகைச்சுவை ஜாம்பவானாக வலம் வந்தவர் நாகர்கோயில் சுடலைமுத்து கிருஷ்ணன். என்எஸ்கே என்று பலராலும் போற்றப்பட்ட கலைவாணர், இந்தியாவின் சார்லி சாப்ளின் என்பது எத்தனை பேருக்கு தெரியும். நாகர்கோயில் மாவட்டம் ஒழுங்கனாஞ்சேரி என்ற ஊரில் 1908 நவம்பர் திங்கள் 29 சுடலைமுத்து இசக்கியம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். வில்லுப்பாட்டின் மூலம் தன் கலை பயணத்தை தொடங்கி நாடகம், சினிமா என்று உயர்ந்தார். நாடகங்கள் மூலம் பிரபலமான இவர் சினிமாவில் நுழையும் போது அனைவராலும் எப்படி இவர் நிலைத்திருக்கப் போகிறார் என்று கேலித்தனர். ஆனால் இவரோ நகைச்சுவை நடிகராக தொடங்கி பின்னணி பாடகர், எழுத்தாளர் என்று பல பரிமாணங்களில் வலம் வர தொடங்கினார். அக்காலத்தில் தலை சிறந்த காமெடியன்களில் ஒருவராக அனைவராலும் பாராட்டப்பட்டார். அதற்கு அவர் நடித்த கதாபாத்திரங்களின் வசனங்களே காரணம். அந்த வசனங்களுக்கும் அவர்தான் காரணம். அவர் நடிக்கும் படங்களில் அவர்தான் வசனகர்த்தா. இப்படி தமிழ் சினிமாவை தன் கற்ற கலைகளால் கட்டியாண்ட இவர் சுமார் 180 தமிழ் படங்களில் நடித்துள்ளார். என்எஸ்கே என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட இவர் டி ஏ மாதுராம் என்ற நடிகையை மணந்தார். என்னதான் பல ஹிட்களை கொடுத்திருந்தாலும் இவரது சிவகவி, ராஜாராணி மற்றும் மணமகள் இன்றும் பலரால் பாராட்டப்படுகிறது. இவருக்கு காந்திய கொள்கையில் அதிக ஆர்வம் இருந்தது. இவரது முடிசூடா மன்னர் வாழ்க்கை பிரபல லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு காரணமாக முடிவிற்கு வந்தது. சுமார் 30 இவர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு காரணமாக சிறையில் இருந்தார். எம்கேடி பாகவதர் இவர் உட்பட மொத்தம் 4 சிறைவாசம் சென்றனர். ஆயினும் மேற்கோட்டிற்கு சென்று 30 கழித்து இவரும் மற்ற அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். ஆயினும் அவ்வழக்கு நடத்துவதற்கு அவர் அதுவரை சம்பாதித்த அனைத்து செல்வங்களும் செலவாயின. சிறையிலிருந்து திரும்பிய கலைவாணர் சற்றும் மனம் தளராமல் சிறு சிறு படங்களில் நடித்து தனது கலை ஆர்வத்தை பெருக்கிக் கொண்டதோடு மக்கள் மனதில் இடம்பெற்றார். இப்படி எவராலும் அசைக்க முடியாத சக்கரவர்த்தியாக திகழ்ந்த இவர் ஆகஸ்ட் திங்கள் 30 1957 நுரையீரல் நோய் காரணமாக உயிரிழந்தார். அவர் மறைந்தாலும் அவரது புகழ் மறையவில்லை. அதற்கு சான்றே 1979 கட்டப்பட்ட கலைவாணர் அரங்கம். இது சென்னையில் முக்கியமான இடமாக இன்றளவும் பலரால் கருதப்படுகிறது.